ஓகே கைஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு குத்தி மீடியா இன்றைக்கி நம்ம வீடு பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா வந்து மேக்ஸ் ஒர்க் ஷீட் நம்பர் டுவெல்னு தேர்ட்டின்னு இருந்தால் இந்த வீடியோவில் போகிறோம் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா விச் ஒன் இஸ் த ஃபோர்த்து ரோ எலிமெண்ட் இன் த பாஸ்கல்ஸ் ட்ரையாங்கல் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சி ஆப்ஷன் ஒன் த்ரீ த்ரீ ஒன் அப்படிங்கிற ஆப்ஷன் டிக் பண்ணும் செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா விச் ஒன் இஸ் த எலிமெண்ட் ஆஃப் தேர்டு ஸ்லாண்டிங் ரோ இன் த பாஸ்கல்ஸ் ட்ரையாங்கல் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சி ஆப்ஷன் ஒன் த்ரீ சிக்ஸ் டென் அப்படிங்கிற ஆப்ஷன் டிக் பண்ணும் தேர்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த சம் ஆஃப் த எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஃபிஃப்த்து ரோ இன் த ஃபாஸ்கல்ஸ் ட்ரையாங்கல் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பி ஆப்ஷன் சிக்ஸ்டீன் அடுத்த பேஜில் பார்த்திங்கன்னா வேல்யூ ஆஃப் எக்ஸ் இந்த ஃபாஸ்கல்ஸ் ட்ரையாங்கல் இஸ் டேஷ்னு கேட்டிருக்காங்க அதுக்கு நம்ம ஏ ஆப்ஷன் டுவெண்ட்டி அப்படிங்கிறத டிக் பண்ணோம் ஃபிஃப்த் கொஸ்டின் பார்த்திங்கன்னா த வேல்யூ ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் இந்த ஃபாஸ்கல்ஸ் ட்ரையாங்கல் இஸ் டேஷ்னு கேட்டிருக்காங்க அதுக்கு வந்து நம்ம சி ஆப்ஷன் சிக்ஸ் சிக்ஸ் அப்படிங்கிறத டிக் பண்ணோம் சிக்ஸ்த்து கொஸ்டின் பார்த்திங்கன்னா த மிஸ்ஸிங் நம்பர் ஆஃப் த பார்ட் ஆஃப் எ பாஸ்கல்ஸ் கே ட்ரையாங்கல் இஸ் டேஷன் கேட்டிருக்காங்க அதுக்கு வந்து நம்ம சி ஆப்ஷன் டுவெண்ட்டி ஒன் அப்படிங்கிறது டிக் பண்ணும் செவன்த் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா விச் ஒன் இஸ் த பார்ட் ஆஃப் எ பாஸ்கல்ஸ் ட்ரையாங்கல் அதுக்கு ஏ ஆப்ஷன் டிக் பண்ணும் அடுத்தது எயித் ஒன் இந்த ஃபாலோயிங் டேபிள் எக்ஸ் டினோட்ஸ் த ரோ அண்ட் த ஒய் டினோட்ஸ்

செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் ஹூ ஆம் ஐ அதில் ஃபஸ்ட் ஒன் ஐம் கிரேட்டர் தென் நைன் செகண்ட் ஒன் ஐ ஹேவ் நோ ஹண்ட்ரட் டிஜிட் அடுத்தது தேர்ட் ஒன் ஐ எம் டென் டு த நியரஸ்ட் ஹோல் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆப்ஷன் சி டென் பாயிண்ட் ஒன் அதை டிக் பண்ணணும் தேர்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் த டெசிமல் நம்பர் டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி பாயிண்ட் நைன் நைன் ஜீரோ அப் டு ஒன் பிளேஸ் ஆஃப் டெசிமல் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பி ஆப்ஷன் டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் ஜீரோ அப்படிங்கறத டிக் பண்ணணும் ஃபோர்த்து கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எவால்யூவேட் டுவெண்ட்டி நைன் பாயிண்ட் சிக்ஸ்டி ஃபைவ் மைனஸ் தேர்ட்டீன் பாயிண்ட் எயிட் நைன் நைன் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கு நம்ம சி ஆப்ஷன் ஃபிஃப்டீன் பாயிண்ட் செவன் ஃபைவ் ஒன் அப்படிங்கிறத டிக் பண்ணணும் ஃபிஃப்த்து கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அப்சர்வ் த ட்ரையாங்குலர் கார்ஜ் கிவன் பிலோ அண்ட் ஃபைண்ட் அவுட் த மிஸ்ஸிங் நம்பர் இந்த த தேர்ட் ட்ரையாங்குலர் கார்டு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ட்ரையாங்குலர் கார்டில் இருக்கிற ரெண்டு நம்பர் ஃபிஃப்டீன் பாயிண்ட் டூ டுவெண்ட்டி ஃபைவ் பாயிண்ட் டூ இந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு ஃபார்ட்டி பாயிண்ட் ஃபோர் அப்படிங்கிற ஆன்சர் கிடைக்கும் அதனால் ஏ ஆப்ஷனை நீங்கள் டிக் பண்ணிடுங்க சிக்ஸ்த்து கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ராஜு ப்ராட் சம் வெஜிடபிள்ஸ் இன் எ ஷாப் த ப்ரைஸ் லிஸ்ட் ஆஃப் த வெஜிடபிள்ஸ் இஸ் கிவன் பிலோ விச் ஆஃப் த டூ வெஜிடபிள்ஸ் டெட் ஹீ பை ஃபார் செவன்டி ருபீஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதுக்கு நம்ம டி ஆப்ஷன் டொமேட்டோ அண்ட் கேரட் அப்படிங்கிறத எழுதணும் இது எப்படி அப்படின்னா டொமேட்டோவோட ப்ரைஸையும் கேரட்டோட ப்ரைஸையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா ஆன்சர் செவன்ட்டி ருபீஸ் வரும் நெக்ஸ்ட் கொஷினில் பார்த்தீங்கன்னா மணி இஸ் கோயிங் டு ஸ்டிச் த ஷர்ட்ஸ் லைக் பிலோ cloth ஆஃப் ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் to இஸ் a டு ஸ்டிச் much is required to இஸ் all டு ஸ்டிச் ஆல் below ஷர்ட்ஸ் கிவன் பிலோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் சிக்ஸ் ஷர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இது ஒவ்வொன்றும் ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் மீட்டர் அப்படின்னா இந்த சிக்ஸ் ஷர்ட்டும் சேர்ந்து செவன் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் வரும் அதனால் பி ஆப்ஷன் டிக் பண்ணிடுங்க எயித்து கொஸ்டின் பார்த்தீங்கன்னா த டிஸ்டன்ஸ் பிட்வீன் ட்ராம்ஸ் ஹவுஸ் டு ஹிஸ் ஸ்கூல் இஸ் கிவன் பிலோ ஹவு ஃபார் டஸ்கி ட்ராவல் டு ரீச் ஸ்கூல் ஃப்ரம் ஹிஸ் ஹவுஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதுக்கு ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ ஜீரோ கிலோமீட்டரையும் ஃபைவ் பாயிண்ட் செவன் ஃபைவ் கிலோ ஆட் பண்ணிங்கன்னா ஆன்சர் கிடச்சிரும் என்ன ஆன்சர் அப்படின்னா சிக்ஸ் பாயிண்ட் டூ ஃபைவ் கிலோமீட்டர் அப்படிங்கிற ஆன்சர் கிடைக்கும் சி ஆப்ஷன் டிக் பண்ணிடுங்க நைன்த் கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா வெயிட் ஆஃப் த த்ரீ கேர்ள்ஸ் ஆர் கிவன் பிலோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதில் பிக் அவுட் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அதில் லதாஸ் வெயிட் இஸ் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி கிராம் மோர் தென் த ராணிஸ் வெயிட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அந்த ஆப்ஷன் தான் நம்ம டிக் பண்ணோம் அதான் கரெக்ட் டென்த்து question பார்த்தீங்கன்னா பெஜ் ஆஃப் த டிவிஷன் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஈக்குவலன் டு ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டீன் பாயிண்ட் ஃபோர் ஃபை டிவைட் பை டூ அப்படின்னு அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சியை தான் நம்ம டிக் பண்ணணும் தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி அடுத்த பேஜில் பார்த்திங்கன்னா த காஸ்ட் ஆஃப் எ பனானா இஸ் செவன்ட்டி ஃபைவ் பைசே வாட் இஸ் த காஸ்ட் ஆஃப் எ பஞ்ச் ஆஃப் சிக்ஸ் பனானாஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதுக்கு வந்து நம்ம ஏ ஆப்ஷன் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ ரூபி அப்படிங்கிறத டிக் பண்ணணும் டுவெல்த் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பிக் அவுட் த ஸ்டார் தட் ஹேஸ் எ டெஸ்மல் நம்பர் ரவுண்டட் டூ செவன் பாயிண்ட் ஃபைவ் விச் இஸ் நியரஸ்ட் டு த டென்த் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதுக்கு நம்ம சி ஆப்ஷன் டிக் பண்ணணும் செவன் பாயிண்ட் ஃபைவ் ஃபோர் அப்படிங்கிறத டிக் பண்ணணும் அடுத்தது மேட்ச் த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க இதில் ஃபஸ்ட்டு ஒன் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி ஃபைவ் அந்த ஆப்ஷனை எழுதணும் அடுத்தது பி ஒன் அதில் ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி அப்படிங்கிற ஆப்ஷனை எழுதணும் சி ஒனில் பார்த்திங்கன்னா ஃபோர் பாயிண்ட் செவன் ஃபைவ் அப்படிங்கிற ஆப்ஷனை எழுதணும் டி ஒன் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஃபோர் செவன் ஃபைவ் அப்படிங்கிறத டிக் பண்ணணும் ஃபோர்டீன்த் கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா இத் த கிவன் ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஸ்டேட் த ரீசன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க டென் ருபீஸ் ஃபைவ் பைசே அண்ட் டென் ருபீஸ் ஃபிஃப்டி பைசே போத் கேன் பி ரிட்டன் ஆஸ் டென் பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதுக்கு வந்து ட்ரூ த ஜீரோ ஆஃப்டர் த டெசிமல் டூ நாட் ஹேவ் வேல்யூ அப்படின்னு சொல்லி எழுதணும் ஃபிஃப்டீன்த் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் அவுட் ஆல் பாசிபிள் டெசிமல்ஸ் தட் ரவுண்டட் டு டூ யூஸிங் த டிஜிட் டூ ஃபைவ் நைன் அண்ட் ஒன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதுக்கு டூ பாயிண்ட் ஒன் நைன் ஃபைவ் டூ பாயிண்ட் ஒன் ஃபைவ் நைன் ஒன் பாயிண்ட் நைன் ஃபைவ் டூ ஒன் பாயிண்ட் ஃபைவ் நைன் டூ அப்படின்னு சொல்லி எழுதணும் சிக்ஸ்டீன்த் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஃபில் த சூட்டபிள் ஆப்ரேஷன் இன் த பாக்ஸ் ப்ரொவைடர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதுக்கு நம்ம டிவிஷன் சிம்பிள் போடணும் அடுத்தது செவன்டீன்த் கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த கெப்பாசிட்டி ஆஃப் த கிவன் கண்டெய்னர் இஃப் ஒன் பாயிண்ட் த்ரீ ஃபைவ் ஜீரோ லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் இஸ் ரெக்வைர்ட் இன் அடிக்ஷன் டு ஃபில் த கண்டெய்னர் கிவன் பிலோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதுக்கு அப்போ நம்ம ஆல்ரெடி இட் இஸ் ஃபில்டு வித் எயிட்டீன் பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் லிட்டர் நோ வி ஆட் ஒன் பாயிண்ட் த்ரீ ஃபைவ் ஜீரோ லிட்டர் கெப்பாசிட்டி ஆஃப் கிவன் கண்டெய்னர் எயிட்டீன் பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் ப்ளஸ் 1.350 பாயிண்ட் த்ரீ ஃபைவ் ஜீரோ liters. டுவெண்ட்டி சொல்லி நம்ம எழுதணும் எயிட்டீன்த் questionல பார்த்தீங்கன்னா ராஜு கேன் ரீட் 2.75 பாயிண்ட் செவன் ஃபைவ் பேஜஸ் ஆஃப் எ புக் இன் எ மினிட் ஹவு மெனி பேஜஸ் in ஹீ ரீட் இன் செவன் பாயிண்ட் டூ மினிட்ஸ் அப்படின்னு இதுக்கு இன் 1 மினிட் 2.75 பாயிண்ட் செவன் ஃபைவ் பேஜஸ் தென் இன் செவன் பாயிண்ட் டூ மினிட்ஸ்

அப்படி டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சர் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் லிட்டர்ஸ் ட்வெண்ட்டி கொஸ்டின் பார்த்திங்கன்னா சுதா பிராட்ட பர்த்டே கேக் ஆஃப் வெயிட் செவன் ஃபைவ் ஜீரோ கேஜி இஃப் ஷி கட் த கேக் இன் டூ லெவன் ஈக்குவல் பீசஸ் தென் வாட் இஸ் த வெயிட் ஆஃப் த ஈச் பீஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதுக்கு வந்து நம்ம டூ பாயிண்ட் ஃபைவ் செவன் ஜீரோ வையும் லெவன் நயம் டிவைட் பண்ணணும் டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது அப்படின்னா ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் கேஜி அப்படிங்கிற ஆன்சர் கிடைக்குது அதனால் ஆன்சர் பார்த்திங்கன்னா ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் கேஜி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஷீட் நம்பர் டுவெல்லும் தேர்ட்டீனும் முடிஞ்சிருச்சு உங்களுக்கு அடுத்த ஒர்க் ஷீட் வேணும்னா நம்ம சேர்த்துக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பை சேர்ச்சு நெக்ஸ்ட் வீடியோ